ஹலோ என்னம்மா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிக்கே இருக்கேன்பா பெரியவனே பாப்பா பேசுறா ஆ சொல்லுமா அண்ணே மத்தியானத்துல மதுரைக்கு வந்துருவீங்கல கண்டிப்பா வந்துருவானே பக்கத்துல மதனி இருக்காங்களா ஒரு நிமிஷம் இருமா ஏய் பாப்பா பேசி பாரு சுதா மதனி சொல்லுதா என்ன கலர் சேலைய கட்ட போறீங்க அரை கலர் சேலை கட்டிருக்கேன்பா அதத்தே நானும் கட்ட போறேன் உங்களுக்கு அதெல்லாம் எடுப்பா இருக்காது நீங்க அந்த மாம்பழ கலர் சேலைய கட்டுங்க அதே உங்களுக்கு எடுப்பா இருக்கும் சரிப்பா கட்டிடுப்பா தம்பி சொல்லுப்பா சுதா சொல்லுமா சுதா மைனி நீங்க என்ன கலர் சேலை கட்டிருக்கீங்க பஞ்சு மிட்டாய் கலர்மா மாத்திரங்க மதனி நானும் அந்த கலர் தான் கட்ட போறேன் மாத்திக்கிறேன் கீதா கிட்ட கொடுங்க என்ன மாத்திக்கிறேன் உங்க தங்கச்சிக்கு இந்த கலர் பிடிக்கலையா கொஞ்சம் இரு என்ன பின்னாடி பார்த்தா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லு பாப்பா ஏன் கீதா நீ என்ன கலர் சேலை கட்ட போற மயில் பச்சை கலர்லதே கட்டலான் இருந்தேன் முந்தா நேத்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்க அம்புட்டு பேரு அதையேதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பாக்கவே அசிங்கமா இருந்துச்சு அதே கிளி பச்சை கலர்ல கட்டலான் இருக்கேன் ஐயோ நானும் அதே கலர் தான் கட்டலான்னு கையில எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நீயும் கரெக்டா அதையேதான் சொல்ற சரிமா நீ ஏன் அந்த கலர் கட்டிக்க நான் அந்த மயில் பச்சை கலரையே கட்டிக்கிறேன் எப்படி கலரை மத்தி சமாளிச்ச நாங்கெல்லாம் நல கொட்டக்காரிகள் எங்களுக்கே வாங்குறோம் தம்பி சுதா சொல்டா அண்ணே புதுசா மூணு அடுக்கு ஜிம்கின்னு ஒண்ணு வந்திருக்கான் அது வாங்கணும்னே மூணு அடுக்கு சின்ன தம்பி புஷ்பு ரேஞ்சுக்கு என்ன பில்டப் கொடுக்குதுங்க பாரு இந்த பாஸ்கர் தம்பி பாஸ்கர் தம்பி இல்ல சின்ன தம்பி காலினே என்னன்னு தெரியாம கட்டிட்டாங்க என்ன பாடுபடுறானோ காலையில இருந்து கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சா நீங்க பாட்டுக்கு யூனிஃபார்ம் ஆட்டி நிக்கிறீங்க அப்ப தல தீபாவளிக்கு போலையா என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு கைதிங்களோட போய் கழிட்டுங்க போறீங்க அப்படிதானே உங்களைத்தானே கேக்குறேன் மதியம் ஒரு மணிக்கு கோனார் மெஸ்ல உன் குடும்பத்தோட உட்காந்து கறி தோசை சாப்பிடுறோம் போதுமா போன் அடிக்குது பேசு போ இன்னும் என்னென்ன திட்டீங்களா லிஸ்டா போடு விளையாடுங்க நீங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன் பொழுதுக்கும் விளையாண்டுகிட்டு இருப்பேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் செவங்குடின்னு ஒரு கிராமம் ஊரை சுற்றி ஒரே காடாக இருக்கும் எப்பவும் சில்லுன்னு வீசுகிற காற்றுல செத்துப்போன எங்கள் அம்மாவோட பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பசங்களோட பசங்களா ஆனந்தே பள்ளிக்கூடம் போனேன் அந்த வயசுல எல்லாமே எனக்கு விளையாடுத்தேன் என்னடா இது பந்து சார் அது தெரியுது வகுப்புக்கு போகாம விளையாண்டுகிட்டு இருக்கியா ஆமா
நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 3 மாசம் ஆகுது. இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சார், கிளாஸ்க்கு போகாம யூனிஃபார்ம் போட்டு உங்க அப்பா ஏமாத்திட்டு இருக்கான் சார். ஏண்டா அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கியா? சண்டை சொல்கலாமை தனையனுக்கு அழையில்லை. உன் வீடு எங்கடா இருக்கு? சார், வேணாம் சார். எங்க அப்பாட்ட சொன்னா கதிரி எடுத்துட்டு வர சார். தப்பு பண்ண கால திருவ தண்டை செய்வாங்க. 3 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு வராம டிமிக்கி கொடுத்துருக்கான். இந்த தகவலை நீ எனக்கு சொல்லண்டா. நீ என்ன வாத்தி சேப்ல போட்டு வச்சிருக்க? ஒன்னு ரெண்டு 30 ரூபா. என் மைய 3 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கு 30 ரூபா பெனால்டி. போ, கொஞ்சம் சீட்டு உள்ள வாத்திக்கணும். அட புற, ஏய், அடுத்தவங்களை புடிங்கி திங்கறத பொழப்பே. இவன் எல்லாம் ஒரு அப்பன். ஏண்டா 3 மாசமா பள்ளிக்கூடமே போலயாம்லடா? சொல்லி தரது ஒண்ணுமே புரியலக்கா. படிச்சா தானே நாளுக்கா சம்பாதிக்க முடியும். நான் வேலை பார்க்க கிளம்பிட்டேன். வண்டி விட்டாரு, நீங்க விட்டுட்டு போயிருவேன். இந்த மாதிரி நிலைமையில தான் என் மைனாவை முத முத பார்த்தேன். என் ஊர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி. என் வீட்டுல சண்டை நடக்கிறப்பெல்லாம் நான் இங்கதான் வந்து படுத்துப்பேன். என்னை பாத்துக்கிட்ட மாதிரி என் மைனாவையும் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. பாரு
என்னடா நம்ம தோஸ் சார் சத்கங்க சார் பாதியில வந்து உட்கார்றதுல சினிமா தியேட்டரா சொல்லிட்டா உங்க அப்பாட்ட சொல்லிட்டா போய் உட்காருமா போமா டபுள நல்லா படிப்புல ஒரேடி இன்னைக்கு பஞ்சாயத்தோட கை எனக்கும் ஒரு கை போடுங்கடா இருக்குமா ஏற்கனவே 200 ரூபாய் கொடுக்கணும்ல கொடுத்துட்டு கால்ல கை வை போட்டா வரும்ல ஏய் மாயே இங்க பாரு மாயே கடிச்சு வச்சுக்கத இங்க வந்துருச்சுல எப்படி கடிச்சு வச்சாண்டு பாரு வேடிக்கு சரியா போச்சு சொல்லணுமா மேல வீட்டுல சொல்லிருக்காங்கடா பழம்
சரிமா. இந்த மைனா இந்த ரீசர்ச் புல்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க. வேணாம். அட புடி புல்ல, அட வாங்கிக்கன்றல புடி. இப்ப தெரியாதடா அவளுக்கு உன்னை நடு ரோட்ல நிறுத்தும் போது தெரியும்டா. என்ன சொல்லி குறுக்கால கூட்டி போய்கிட்டு இருக்க? ஒரு ரூட்ல போன ஸ்கூல் பிள்ளை அடிச்சிருக்கா, அதான் குறுக்கால கூட்டி போறேன். போமாம்ல குறுக்கால கூட்டு போறோம்னே குசும் பண்ணிராத. குருவம் நம்பி அனுப்பிருக்கு. அப்புறம் பஞ்சாயத்து கூப்பிட்டு என்னால வர முடியாது, ஏன்னா நான் டிராவலர், ரொம்ப பிஸியா இருக்கு. ஏய் போட்டு வச்சுக்க, அடிச்சு கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது. சாயங்காலம் அட்டண்டு, சாயங்காலம் ராத்திரி. சுருளி அவ சடங்காய் போயிட்டா, பத்து பதினஞ்சு நாளைக்கு அவன் மூஞ்சில முடிக்காத. மைனாவுக்கு தாய் மாமன் இல்லைன்னா என்ன? இந்த மண்டோட மாணிக்க இருக்கு இல்ல, ஏன் மறைக்கிற? நாங்கள விளையாடுத்த ஆகாது. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம். போயிடுறா. ஏன் சொல்லு, இப்பதானே புதுசு இருப்பாங்கண்ணா. போட்டுருவேண்டா. நாங்கெல்லாம் அடியில வாங்கி அல்லையில வச்சுக்கிட்டு போயிட்டு. ஐ ஐ, இந்த செருப்பு போச்சுல. கா எப்படி கா செலவாகும்? ஒரு 20-25 ரூபா ஆகும்பா. Ooh.
சரி சரி கெஞ்சாத கெத்த அளவு பண்ணியா. என்னப்பா இது 5200 ரூபாய் போட்டிருக்குது. விலையா பாக்க சொன்ன இதை கொடுங்க. உன்னை எந்த மகராசன் தூக்கிட்டு போறானோ நல்லா இருடிமா. ஏய் நில்ற, ஏய் நில்றன்றல்ல. வந்தமா ஓதிங்கினு பார்த்தமா பழத்தை வாங்கினமாண்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு தெரியாதா இம்புட்டூண்டு வயசுல இருந்து நானும் மைனாவும் ஒன்னா சுத்துறோம் பழகுறனு உனக்கு தெரியாதா? தூக்கிட்டு போவான். இப்ப சொல்றே, யார் தூக்கிட்டு போவா? ஏய் சத்தமா பேர சொல்றே. சுருளி. ஏய் சுருளி மகாராஜன் தான் தூக்கிட்டு போவான் சொல்லு. சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான். சொல்றே சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான். நல்லா சுருச்சுக்கிட்டே சொல்றீங்க. சுருளி மகாராசன் தான் தூக்கிட்டு போவான். மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணு. மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற. சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத. நெஞ்சு மேல கைய வச்சு கண்ணால நீ சிரிக்காத. என்ன மறந்த அடியே
மைனா மைனா நெஞ்சுக்குள்ள பம்ப பண்ணுது மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற நடந்து நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. பாப்பா நீ நல்லா படிச்சு சீக்கிரம் வேலைக்கு போடா, அப்பதான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும். சாப்பிட்டீங்களா பாப்பா? ஏ என்னப்பா ரொம்ப தவறஞ்சிட்டு இருக்க? இது ரொம்ப இல்ல, வெர்னியர் அளவி. ஓஹோ, வெர்னியர் போற மிஷினோ? இதுக்கு தான் உன்னை நான் அன்னைக்கே படிக்க சொன்னேன்ல. அதான் நீ படிக்கிறீல்ல, அமைச்சு விட்டாங்களா? ஏக்கா அந்த சீமன் அளவுக்கு எங்கிட்டு இருக்கு? இன்னைக்கு தான் நின்றுச்சு, நாளைக்கு போய் ரேஷன் கடையில வாங்கணும்ப்பா. மணிப்பாய விசேஷத்துக்கு போனேன், கடையும் திறக்கல ஒண்ணும் திறக்கல. பாப்பா பரி, நீ நாளைக்கு படிச்சுக்கலாம். நாளைக்கு பரிச்ச இன்னும் நாலு பாடம் இருக்கு, இப்ப நான் எப்படி படிக்கிறதா? ஏன் பிள்ளை இப்படி கோப்படுற? உனக்கு படிக்கணும் அப்படித்தானே? ஒரு நிமிஷம் பாடம்
போய் படி. பக்கத்து ஊர்ல நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற படிச்ச மாப்பிள்ள இருக்குன்னு லோவ் சொன்னுச்சு. இத விட வசதியான இடம் மைனாக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்ன மர்மோனே பாக்குற? ஓய் கிளம்பி வா, அத பார்த்து முடிச்சிட்டு வந்துடலாம். மைனா மட்டும் எனக்கு இல்லன்னு சொன்னா உன்னை எரிச்சு கரைச்சு மோன. நம்ம அழகு மோனே, நாம தான் செல்ல பிள்ளடா நீ, நாம தான் சிங்கம்டா நீ மோனே. மைனானடா மைனா, அழகு ரதிய கட்டிதரடா உனக்கு. எனக்கு ரதிய மைனா வேண்டா, உனக்கு தனியா வர சொல்லுவாயா? போடா கொண்டா சப்போர்ட் கொடுத்தாயா? மைனா பத்தி வேடிக்கை நார வாய வச்சுக்கிட்டு இவதான்டா நீ சொன்னா தாருத்திரம் போடு. நாட்டு தேவையா போடு. எனக்குணமாதான் போச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல நான் என் மைனாவை பார்க்க போறேன். வணக்கம் சார். யாரு? பசங்களா? ஆமா சார், ஃபங்க்ஷன் பார்க்கணும் சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன் சார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தீபாவளி ஊருக்கு போறேன் சார். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ அங்கிள். டேய் என்னடா அது? பந்து. பந்துன்னு தெரியுது, அதையா நெஞ்சில் அடிக்கிறேன். அப்ப எங்க அடிக்கணும்னு சொல்லுங்க, அங்கேயே அடிக்கிறேன். சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காதிங்க சார். அங்க பாருங்க சார், என் மைனாவோட விளையாண்டு இருக்கல, பந்தா தூக்கி போடுங்க சார். மைனா
என் கீழே கொக்கு குருவி காடை கவுதாரு எழுதி போட வேண்டியதானே. உங்க அப்பத்தா யாரா? மைனா? மைனா யாருன்னு தெரியாதா? யாரா? வாங்க சார், வாங்கன்ற யாரா இருக்கும்? உட்காருங்க சார். மைனாண்டா யாரா? மைனாண்டா யாருன்னு தெரியாதா? புதுசா வந்திருக்க எஸ்பியா? அதுக்கும் மேல சார், அதுக்கும் மேல ஐஜி மல்லிகா. அதுக்கும் மேல சார், அதுக்கும் மேலயா டிஜிபி லத்தியா சார்? அதுக்கும் மேல சார், அதுக்கும் மேலனா யாரா? என் உசுறு சார், உசுறு. இவ்வளோண்டு வயசுல என் கண்ணுல விழுந்து கரைஞ்சு அப்படியே இதுக்குள்ள நுழைஞ்சி நுழைஞ்சி உடம்பெல்லாம் நிறைஞ்சு அப்படியே பரவி கிடக்கா சார், பரவி. வெளியில வேலை செஞ்சிட்டு கூப்பிடுற வீட்டுல போட்டு விளையாடுங்க பேசுங்க. என்னையெல்லாம் என் பொண்டாட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே வளர்த்து விட்டா. நாட்டில் இருக்கிற எந்த பெரிய மனுஷனுக்கு வீட்டுல மரியாதை இல்லைன்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற எரிச்சலாம் தூக்கிட்டு வந்து என்ன மாதிரி இழிச்சு வைப்பேன் மேல ஏறி மேயிறது. என்னடா ஏறி மேயிறது சாருக்கிட்ட நல்லா எடுத்து சொல்லட்டா? ஏறி மேயிறது சொல்ல வேண்டாம், எருமை மேயிறதுன்னு சொல்ல வேண்டாம். போட்டு கொடுத்தது போது பொட்டிய முடிட்டு போ. சாரோட பொட்டிய தானே? ஏன் பொட்டிய? மணி இப்ப என்னன்னு தெரியுமா? இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். நான் வந்துருவேன் சுதா. இப்ப கிளம்பினா தான் அங்க ஒரு மணிக்கு போய் சேர முடியும். நான் சொல்றது கொஞ்சம் சுதா. உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சூழ்நிலை கைதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் கம்பிகளுக்கு வெளியே, சிலர் கம்பிகளுக்கு உள்ளே. வாழ்க்கையில் அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், இத்தகைய பண்புடையவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கும் திராணி கொண்டவர்களாக இருப்பார்கள். சொல்லுங்க. சுதா மதுரைக்கு வந்துடா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல இருக்கேன், அவர் ஜெயில இருக்காரு. என்னமா சொல்ற? இன்னுமா கிளம்பல? எனக்கு என்ன தெரியும், நீங்க பாத்து வச்ச மாப்பிள்ள தானே, நீங்களே கேளுங்க. இரு மாப்பிள்ளை பேசிட்டு கூப்பிடுறேன். என்னவனே சுதா எங்க இருக்கா? இன்னும் அந்த ஆள் வேலையில இருந்து வரலையாம்டா. பெரிய சீமை இல்லாத மாப்பிள்ள தஞ்சாவூர்ல வந்து பிடிச்சு வந்து பெருசு கூட்டாளி மேன், குந்தாணி மேன். ஹலோ. என்ன மாப்பிள, என்ன கிளம்பல நீங்க? தல தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே துணி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. நீங்க இந்த வர அந்த வரன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க என்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கல மாப்பிள? நாளைக்கு தீபாவளி மாப்பிள, எப்பதான் வருவீங்க நீங்க? நான் ஃபங்க்ஷன்ல இருக்க மச்சான். சீக்கிரம் வீட்டுக்கு போங்க மாப்பிள. சுதா கிளம்பி உட்கார்ந்துருக்காங்க. சரி மச்சான், ஃபங்க்ஷன் முடிஞ்சு கூப்பிடுறேன் சார். ஸ்வீட் கொடுத்துடலாம் சார். ஓகே. ஒரு
அவரோட பத்து நாளா பழகிட்டு இருந்த யாருடா? எங்களுக்கு தெரியாது சார். நீடா டேய் ஒழுங்கா சொல்லிடுடா. என்ன தெரியாது சார்? டேய் உன் கூட்டாளி அவன். ஐயா என்னடா? ஐயா நேத்து ராத்திரி அந்த அஞ்சு பேர் இருந்தாயா அந்த பையனோட குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா. என்னடா என்ன அஞ்சு பேர்னு காமி? அந்த வெள்ளை பனின கருப்பு சட்டை அப்புறம் இந்த மூணு பேரும். என்னடா பேசிட்டு இருந்தீங்க? நாங்க எங்க பேசிட்டு இருந்தோம்? அவன் தான் எங்கிட்ட பேசிட்டு இருந்தான். என்னடா சொன்னா அவன்? சொல்றா லவ்னா என்னன்னு கேட்டா நீ ஜவ்வுன்ற இவன் ஜிவ்வுன்றான். இது என்னதுரா? அது விரல் விரல் சுருளி. சுருளிக்கு பக்கத்துல என்ன? டேய் நீ சொல்றா. சுருளிக்கு பக்கத்துல குமிழி. நோலி மைனா. சுருளிக்கும் மைனாக்கும் இடையில என்ன இருக்கு? கேப் இருக்கு. என்னடா ரயில் ஓட்டுற? நீ சொல்லு ஊடால என்ன இருக்கு? தெரியல தெரியல யாருக்குமே தெரியல. இப்படிதான் குருமாவும் தெரியலன்னு சொன்ன. அதான் புதிச்சேன். எங்க நீ தெரியலன்னு சொல்லு. இத தலை மூணு மணி நேரமா கட்டிட்டு இருக்க. பெருசு ஒரு பய பதிச்சொல்லாம எந்திரிச்சு பப்படாது. உட்கார் சுருளி. தூக்கம் வருது சுருளி. தூக்கம் வருதா? கொண்டே விடுவேன். சொல்லுங்கடா ஊடால என்னன்னு சொல்லிருங்க. சத்தியமா வேற எதுவும் சொல்லல சார். மதிய சாப்பாட்டுக்கு பிறகு மாணிக்கன்னு ஒரு பொடிப்பை வந்து பாத்துட்டு போயிருக்க சார். என்னையா எல்லா வேடிக்கை பாத்துட்டு இருந்தீங்களா? ஒரு பாக்ஸ் லட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு அக்யூஸ்ட தப்ப விட்டுட்டியடா ராமையா. விவரம் லீக் ஆச்சுன்னா பிரிக்கி வஞ்சனம் எல்லாம் வச்சு போடுவாங்க. அது இல்ல சார், முந்தி எல்லாம் ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சா மூணு மாசம் நம்மள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க சார். சார் எனக்கு இன்னும் 40 நாள் ரிட்டைர்மெண்ட் சார். பென்ஷன்ல கை வச்சிருவாங்க சார். சார் இன்னும் 3 வருஷத்துக்கு யாருக்கும் ப்ரொமோஷனே கிடைக்காது. அவனை தப்பிக்க விட்டுட்டு இப்ப ஆளாளுக்கு லா பேசுறீங்க சார். சூப்பர் சொல்லணுமே. அது எனக்கும் தெரியும். ஹலோ சார், பெரியகுளம் சப்ஜெயில இருந்து பாஸ்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க பாஸ்கர், எப்படி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா போச்சா? சார் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு சார். சார் ஒரு இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அக்யூஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சிட்டான் சார். என்ன பாஸ்கர் அசால்ட்டா சொல்றீங்க? கேவலம் ஒரு 25 அக்யூஸ்ட 7 போலீஸ்காரங்க பொறுப்பா பாத்துக்க முடியாதா? ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாம் பராக் பாத்துக்கிறீங்களா? இல்ல சார், சேஃப்டியா தான் எஸ்கார்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன் சார். சேஃப்டி? யோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்ல. வை போனேன். வீட்டில இருந்து ஓய்வு பேசுனேன் சார். கறியெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிட்டாலாம். வருஷம் வருஷம் மாமியார் வீட்டில் தான் போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அதான் வர்றேன்னு சொல்லிட்டேன் சார். கிளம்புங்க. தேங்க்யூ சார். செந்தாமரை, செந்தாமரை, நான் பேசுறதும் கொஞ்சம் கேளு. நீயே பேசிருந்த எப்படி? நான் ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டேன், அவரும் கிளம்புனாரு. ஆனா அவரு கூட தான் கிளம்பிப்போம்னு எனக்கு இப்ப தானே தெரியும். இங்க பாரு, நீ உசலம்பட்டிக்கு சூதானமா போய் சேர்ந்துரு.
தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலையை பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான், அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்ப வரீங்க? சூப்பரண்டுகளுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்ப வரீங்க? ஐயோ பிடிக்கலனா எங்க ஏழு பேர் வேலைக்கும் பிரச்சனை வந்துருமா? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? புரியவே இல்லையா? நீ முதல்ல கிளம்பு, நான் மச்சான் கிட்ட பேசிறேன். என்னால அதனால சுதாவை கிளம்பி அங்க வர சொல்லிருக்கேன். ஆமா, அந்த புள்ள அங்க வந்துடும். தயவு செய்து யாரும் என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம். கால என்ன வைக்கும் போது நாங்க இருப்பேன். சார், குரங்கன் இப்ப சிங்க இருக்கு. இந்தாப்பா. செவங்குடி பயப்படாம வாங்க ராமையா. செந்தாமரே, நடுக்காட்டுல இருந்து மாமா தான் பேசுறேன். ஆமா, நீ உசுரப்படி போய் சேர்த்துட்டீல. செந்தாமரே, மெதுவா பேசும் அனிமல்ஸ் வந்துரு போது இருந்தா வாரு. ஹலோ 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 ஹலோ, மனித தொடர்பு வந்து போச்சா? இப்போ உங்களுக்கு தகுந்த தானே? அதான் நான் கூட வரேன்ல. நீங்க வந்துட்டா மட்டும் எனப்ப காத்துக்குள்ள பகுதி வந்து தேடி வீரப்பட்டு பாரு தைரிய குடுத்துருக்கு. என்ன புலி போட்டோயா? புலிய பார்த்தனே, புலி போட்டவா? அப்படி இருந்துங்க சார். இப்ப போலாம் சார். பாத்துவாங்க சார், பாத்துவாங்க. என்னத்தையா பாத்து ஒண்ணு கடிச்சு வச்சிருக்க போறாங்க? யாரையும் அடிக்க போறா? நாங்க அடிச்சிருக்க மாட்டோமா? புளிய பாத்து ஒண்ணு கூட அடிக்கலாம்? அப்புறம் புளிக்கு என்ன சார் மரியாதை? கன்றாவி. யோ, போட்டோ பார்த்ததுக்கே இப்படி ஆயி போச்சு. இன்னும் நேரா பாத்துருந்தா என்ன ஆயி போயிருக்கோம்? இப்படி ஆயி போயிருக்கோம். கருமத்தை காய போட்டு வாயா. எல்லாம் காத்துல காய்ச்சு போங்க. ஒப்பத்தா பாறை உருண்டு பாதாளத்துல விழுந்துருச்சு சார். எனக்கு இனி வேலைய பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்ன கெட்ட வார்த்தை சொல்லிட்டு பரவாயில்ல. இதுக்கு மேல ஒத்தடி எடுத்து வைக்க மாட்டேன். விடிச்சாத்தான் சார்.
நல்வரவு நாதிய தகலதைக்கு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி பகல்ல லைட்ட போட்டுக்கா பாரு மாங்கா லைட் உனக்கு இருக்கடி வரணா நடுக்காட்டுல சுத்த விட்டானே இந்த கரும்பு பிடிச்ச பையன் மட்டும் கையில மாட்டட்டும் கிடையாது என்ன பிளான் போடுறாங்க நடுமண்டையா நித்யா ஆத்தாடி கள்ள தூக்கிட்டாங்களே இஷ்டம் வாயிலே போறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்டா அந்த ஊர்படையா கூட சேராத எத்த அப்பனுக்கே முழுக்கல் விட்டு போன அந்த மண்டோடு மணிக்கும் ஆள காலி புள்ளி ஆயிடப்பா ஏ நீ ஆளை வச்சு அடிக்கிற உன்னை கொல்லாம விட மாட்டா அப்பாடி எப்படியோ ஊர் வந்து சேர்ந்தோம் சார் கடைக்கார சுருளிப்பைய வீடு எங்க இருக்கு சொல்ல முடியுமா அவன் வீடா இந்த பள்ளத்துல ஏறி மேக்ல இறங்குங்க வந்துடும் அப்படியே ரெண்டு இஞ்சி உள்ள விட்டு ஆட்டு என் பொட்டலமே வெளியில வந்துடும் அட்ரஸ் கேட்டா ஆபரேஷன் பண்ற உசுர வாங்கறதுக்குனே வந்திருக்கிறேன் இங்கதான் நிக்கிறியா உனக்கு நேரம் நெருங்கிடுச்சுடா எல்லாரும் வரப்போறாங்க இருக்குடி உனக்கு என் மைனா இல்லாம நான் போக மாட்டேன்
நீங்க பணியாரக்காரி முச்சந்திக்கு வந்துட்டா, வா வடிக்கு பாப்பான். அவன் சொன்னதை நம்பி போறீங்களே அப்பா, நான் என் பிள்ளை அப்படி வளர்க்கலையா? நாசமா போல என் பொண்ணு மனசு கேட்டு சீரழிய வச்சானே. பெரிய மாங்கலடி போட்டா மகாராணி நினைப்பா, இப்ப என்னடி பண்ணுவ? என்னடி முறைக்கிற, கண்ணை நோண்டி போடுவேன். பெரிய துபாய் மாப்பிள்ள, துபாய் மாப்பிள்ளன்னு வச்சாங்களா, போய் நாண்டிக்கிட்டு தொங்குடி. நேரத்தில் நீ உள்ள போயிருவ, இவ்வளவு நட பண்ண போற? பயப்படாது, சாமி நம்மளை பார்த்துக்கும். எப்படியோ நீ வெளியே வந்துருவ, அது வரைக்கும் எனக்கு ஒரு இடம் கிடைக்காமே போயிரும். வரணும் சொல்லி,
யாரெல்லாம் நம்மள கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வரணும். நம்ம பெருசா வாழ்றத அவங்க பாக்கணும். வெம்புல ஒரு பணியாரம் எம்புட்டுல ஒரு ரூபா ஒரு தட்டுக்கு எத்தனை பணியாரம் வரும்? 40 வரும். 40ண்டா ஒரு நாளைக்கு 10 தட்டு வித்தா 400. எனக்கு காரவும் செய்ய தெரியும்ல. ஆமால்ல மறந்துட்டேன். அப்போ 800 ஒரு நாளைக்கு 800னா ஒரு நாளைக்கு 800னா மாசத்துக்கு 24000. அதுக்கு என்னடா இப்ப கணக்கு கரெக்ட்டா சொல்றாருல இவரே கணக்குள்ள வச்சுக்குறோம். மைனா பலார கடை எப்படி இருக்கு? ஹாய் பரா
வாழ்க்கையில எல்லாரும் மூணு நிமிஷம் பாட்டுலயே முன்னுக்கு வந்துட்டா எப்படி இருக்கு? இந்தா இப்படிதான் பஞ்சரா போ. 30 வருஷமா இங்க முக்கு முக்கு முக்குற மூணு சட்டிக்கு மேல வாங்க முடியல. அதுல ஒரு சட்டியில ஏதாச்சும் போட்டா முழங்கால் கீழே வலிக்கு இருப்பது. மூணு நிமிஷம் பாட்டுல முன்னுக்கு வைக்கல, அள்ளி விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாட. என்ன பொட்டியா தாய் விட்டு சீதனமா தாய் அவ பேய் இவங்கெல்லாம் யாரும் நமக்கு தேவையில்ல. இவங்கெல்லாம் நம்ம வீட்டு நடையில கூட ஏத்தக்கூடாது. பாத்துக்க குழம்பு ருசிக்குமா கோழிய பிடிக்காதான். மகள லவ் பண்ணுவானுங்களா ஆத்தால வெறுப்பானுங்களா? ஆத்தா இல்லாம மக குடிச்சு தெரியலையே கத்திர என்ன சார் யோசிக்கிறீங்க? வேற ஏதாவது கிளம்புற போது வாங்க சார் போலாம். இங்கதான் சார் போன எது ரூட்? அவங்க ஏற்கனவே காட்ட ரூட்ல யானை கிட்ட மிதிவிட பார்த்தோம். இவ இப்ப இந்த ரூட்ட காட்டி சிறுத்தை கிட்ட சிக்க வைக்க பாக்குறான். நம்ம போலீஸ் சார் நம்ம தான் ரூட்ட காட்டணும். சொல்லுங்க என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இல்ல சார். என்ன சார் படுத்துட்ட? யோ ராமையா பேட் வைப்ரேஷன் செலர் செலர். ஒரு நிமிஷம் சார். யோ ஏய் ராமையா விளங்காத விளங்காத பண்ணிட்டு இருக்க நீ வந்துடுற. கடுப்ப கலப்பாதையா ராமையா? ஆகா நீ வைப்ரேஷன் பிரமாதம். மனிதர்களோட புழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் பிண்டி எடுக்குது சார். ரூட்டு தான் கன்ஃபார்ம். எதாச்சும் சொல்ற
சார், 37 தலைமுறையா எங்க ஜில்லாவிலேயே கிணறு விட்டுறதுக்கு நீரோட்டம் பாக்குற குடும்பம் எங்க குடும்பம். அந்த வம்சத்துல வழி வழியா வந்த எனக்கு ரூட் ஓட்டம் பாக்க தெரியாதா? இதுதான் சரியான ரூட்டு, போங்க. இது வேறயா? ஏம்ல நம்ம குழந்தை வந்துச்சுன்னு சொன்னியே, அது என்ன குழந்தை புள்ள? அது கனக புள்ளையே தான் கேக்கணும். ஆஸ்பத்திரில அவர்தான் குழந்தைய முத முதல்ல கையில வாங்காரு. உத்தியோகமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒண்ணு கட்டிக்கிறா ரிவிட்டு. தமிழ்நாடு இப்ப ஷார்ட்டா அப்படியே தேனிக்கு போறது? இங்கிட்டு ஓடி தேனி போனீங்கன்னா இருட்டி போயிடும், இப்படி ஓடி போனீங்கன்னா
மாட்டுப்பட்டி டேம் அப்புறம் மூணார் டவுன். அங்கிருந்து பஸ் பிடிச்சு நீங்க நேரம் தேனிக்கு போயிடலாம் மூணு மணி நேரத்துல. நீ செஞ்ச விளக்கு நாங்க அழிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல இங்கிட்டு தீப்பிடி இருக்கு எடுங்க அவன் டூரிஸ்ட் நீ அக்யூஸ்டரா சார் அடுத்தவங்க தனி ஊத்துனா நம்ம காதல் தானா வளரும் சார் நீ போகல எடுத்து கொடுப்பில பறக்கவட்டி மாதிரி சிரிக்கிறத எனக்கே தெரியாம எனக்கு பிறந்தவன் அத முதல்ல புரிஞ்சுக்க இந்த ஆளு குளிக்கல போற வரைக்கும் ஜவாலிக்கிட்டே இருப்பான் சார் யார் திட்டீங்க நீங்க சும்மா தானே போயிட்டு இருக்கீங்க நான் தானே லக்கேஜ் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் சும்மா போங்க சார் டேய் மைனா இந்த ஆள் நிப்பாட்டி அவன் நிப்பாட்டல இல்ல ஐயா அப்படின்னு நிப்பாட்டுறன் பாரு ஒருத்தன் நிறுத்த மாட்டேன் வண்டி தெரியுமா பாவல பாத்து சொல்லுவோம் சார் பாத்து சொல்றேன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் பஸ் But thanks, sir. Bye. ஹலோ ஹலோ தேனிக்கு போற பஸ் எத்தனை மணிக்கு இன்னொரு அரை மணிக்கு ஆகும் அரை மணி நேரம் ஆகுமா அரை மணி நேரம் ஆகும்னா அப்ப சாப்பிடலாம் சார் ஆமா சார் இந்த பிள்ளைங்க பசிக்குதான் சரி வாங்க போலாம் வந்து கொட்டிக்க
பசாமாடா வந்துகிட்டு தானே இருக்கோம். செம்மையா குளிர்ல அங்கங்கிறது ஆமாண்டா முடிய திருத்தி விட்டு அப்படியே முகூர்த்தத்துக்கு கூட்டிட்டு போ. உங்களை ஒண்ணு மாப்பிள்ள தோழன கூப்பிட மாட்டோம். ஓ அது வேறயா, ஜெயிலுக்கு போற பண்ணட பேச்ச வர வாடா. எங்கிட்ட இங்கிட்ட இழுக்கிறேன், இங்கிட்ட திரும்புங்க. என்னத்த ட்ரைனிங் கொடுத்தாங்க? இது இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வாங்க போங்க, பசிக்குது இல்ல வாபுல. சுடலோனா யோ என்னையா வரல போட்டு உழப்பிக்கிட்டு தண்ணி கொண்டு வர, போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா. எஸ்கார்ட் பேட்டாவே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான், நீ பாட்டுக்கு தனி பாட்டில் எடுத்து சொல்ற. கோர்ட்டா இருந்தாலும் ஹோட்டலா இருந்தாலும் ஆர்டர் நாங்க தான் கொடுப்போம், அதனாலதான் எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்னு பேரு. இதுக்கெல்லாம் கணக்கு பாக்கலாமா சார்? செந்தாமரை கூட தனி பாட்டு வாங்கி கொடுத்தா நீ குடி. சார் பாக்குறாரு. சார் பார்த்தா என்ன பிள்ளை, நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம். சாரி சார். எப்படி நம்ம உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? நான் எங்க சார் சந்தோஷமா? சார் என்ன சாப்பிடுற சார்? 4 சாப்பாடு. வேற எது? 2 பேருக்கு சிக்கன். இல்ல சார் டயர்டா இருக்கு. மூடுறா இன்னைக்கு தீபாவளி. உங்க பொண்டாடி குடும்பத்தோட நீங்க இருக்கீங்களா? எனக்கு தலை தீபாவளி, என்னால போக முடிஞ்சதா? 5 போலீஸ்காரன் குடும்பம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கேன். பின்னால என்ன ஒரு முறையா கையை வச்சு என்ன விளையாட்டு தெரியுமா? என் கை மேல இழக்க வெறுப்பா இருக்கு சார். இந்த கைக்கு மட்டும் தனியா உசுறு இருந்தா கழிச்சிருக்கு தெரியுமா? இந்த பையன் கொஞ்ச நேரத்துல ஜெயிலுக்கு போயிடுவான். பிச்சைக்காரியா அலைய போறான். இதுங்களே சொரணை இல்லாம நாளைக்கு வெளில வந்தோம்னா ரெண்டு பேரும் கல்யாணம் வேணா இடம் சொல்றேன், வந்து விருந்து சாப்பிட்டு போங்க. என்ன சொன்ன? நாளைக்கு நீ வெளியே வருவ, நாங்க உங்களுக்கு கோட்டு வாசல்ல நின்னு டாடா காட்டிக்கிட்டே வாயில வரல வச்சுட்டு நிப்போம். நீங்க எங்களை விருந்து கூப்பிடுவீங்க, நாங்களும் ஆட்டிக்கிட்டே பின்னாடி வந்துருவோம். டேய், நேத்து சாயங்காலத்துல இருந்து நாங்களும் எங்க குடும்பப்பட்ட அவஸ்தைக்கு உன்னை உள்ள கொண்டு போய் அடைச்சு கஞ்சா கேஸ் புக் பண்ணி 6 மாசம் உன்ன குமுறு 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 வேண்டாம். நீ கதறத பாத்துட்டு ஒரு பைய தப்பிக்க நினைக்க கூடாதுரா. சும்மா தமாஷ் சொல்றாரு. நிதா தமாஷ, உன்னை நம்பி வந்தால இவன் நடு ரோட்ல நாசமா போய் நிக்கிறத நான் பாப்பேன்டா. இன்னைக்கு எனக்கு தலை தீபாவளிடா. ரோடு ரோடா சுத்த விட்டீங்களா பரதேசிங்களா? வாழ்க்கை பூரா நீங்க ரெண்டு பேரும் பைத்தியம் முடிச்சு தெரு தெருவா சுத்துறத நான் பாக்கல. நான் பாஸ்கர்லடா. இது நான் சாப்பிடற அந்த சோத்து மேல சத்தியம்டா. நல்லா சாப்பிடுங்க ராமையா. என்ன புள்ள இதுக்கு போய் அழுதுகிட்டு சாப்பிடு புள்ள. ஏய் நல்லா இங்க வர்ற சாபமே பழிக்கா இதுக்கு போய். மைனா ஏய் உட்காரு புள்ள. ஏய் மைனா നമസ്കാരം. അത് ഞാൻ സബ് കളക്ടറിനോട് സംസാരിച്ചിട്ടുണ്ട്. ആ അതിനൊന്നും പേടിക്കാനൊന്നും ഇല്ലെന്നേ. ആ പിന്നെ വിളിക്കാം, പിന്നെ വിളിക്കാം. ഹലോ, എന്തായത്?
ഇത് എന്താന്ന് ചോദിച്ചത്? ഇത് ചോറ്. അതും എനിക്കറിയാം. ഇത് എന്താന്ന് ഞാൻ ചോദിച്ചത്? ഇത് വിളങ്ങ്. അതും എനിക്കറിയാം. താ മാത്രം ഇങ്ങനെ കഴിച്ചോണ്ടിരുന്ന മതിയോ? അതൊരു മനുഷ്യനല്ലേ? അങ്ങനെ നായ കൂടെ ഔത്ത് വിട്ടതാ സാപ്പാട് കൊടുപ്പാ. മനുഷ്യനെ മനുഷ്യൻ ഇന്ന മാതിരി ചെയ്യാതിങ്ങ ഔത്ത് വിടുങ്ങ. ഇതിലിടപെടാനുള്ള അധികാരം എനിക്കുണ്ട്. അങ്ങനെ ഒന്നും പോവാൻ പറ്റില്ല. അത് അഴിച്ചു വിട്ടേ. നീ ആരെയാ കേക്കരുതേ? ഞാൻ ആരാന്നോ? ഞാൻ വനിതാ കമ്മീഷന്റെ ആളാണ്. ഇങ്ങനെയൊന്നും കണ്ടോണ്ട് എനിക്ക് പോവാൻ പറ്റില്ല. മുടിയറിയാ പറ്റില്ലെന്നോ? അഴിച്ചു വിടുന്നുണ്ടോ? മൂടിട്ട് പോയാ. മൂടിട്ടോ? എന്നാ ഞാനിപ്പൊ പുടുങ്ങിത്തരാം നിനക്ക്. എടാ കാർത്തികേ, ഞാൻ സുബ്രഹ്മണ്യനാണ്. നീ ഒരു കാര്യം ചെയ്യ്, നമ്മുടെ ലോക്കൽ പ്രസ് റിപ്പോർട്ടുമാരി മീഡിയ കാര്യം വിളിച്ചോണ്ട് വരുന്ന വഴിയിൽ നമ്മുടെ ലോക്കൽ പോലീസ് സെന്ററാ, പ്രസ് സെന്ററാ, മീഡിയ സെന്ററാ. എന്റെ കർമ്മത്തെ 10 നിമിഷം ഔത്ത് വിട്ടാ തെന്തിരിച്ചോളാം. ഔത്ത് വിട്ടാ സാർ. ജോ മറക്കണ്ട് പോച്ചാ സാർ. സീരിയസ്നസ് புரிஞ்சுக்கங்க. வித்தவுட் ரெக்கார்ட்ல பண்ண நம்ம இழுத்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். ரெக்கார்டு இல்லைன்ற விஷயம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுன்னு வச்சுங்களே, இவனை இங்க ரிமாண்ட் பண்ணிடுவானுங்க. நம்ம ஏழு பத்தி அவனுக்கு அங்க ரிமாண்ட் பண்ணிடுவோம். அது சரி, ரெக்கார்ட்ஸும் இல்லையா? ஆ, என்ன ஒரு காரியம் செய்ய, நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வா. ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஹியூமன் சார். நோ நோ டென்ஷன் ப்ளீஸ். போன கட் பண்ணுங்க சார். சோகம் இல்ல. பெட்டன் ஆயிட்டே. போன கட் பண்ணுங்க சார். ஆ, அவுட் சொல்றேன். அழிச்சு விடு. நீ கழிக்கு போனே. ஓகே ஹியூமன் சார். நீங்க சாப்பிடுங்க. அக்யூஸ் சார். Sir, my said accent. Your said no accent. இதானு மணி மூணார் சுப்பிரமணி. வேலை வெட்டி இல்லாத வெங்கம் பயிலமாயனடா நீ. எங்க இருந்து கிடந்துறாங்க தெருப்பதிக்கு. சார் ஹாப்பி ஓணம். காப்பாத்துறீங்க எங்க மானம். ஓகே சார். ஹலோ. ஆஹா, வேண்ட வேண்ட வேண்ட. அவரக்கே பேடிச்சு போயடா. இப்பளல்லே நம்ம வெயிட் என்னன்னு அவருக்கு മനസ്സിലായது. டேய், 2 மணி நேரம் தான் இருக்கு. சென்டிமீட்டர் கூடி தீத்துங்க. இப்பழுது பிரயோசனம் பயமா தான் இருக்கும். அதை அவன் ஜெயில விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். Yeah.
മാഷേ, രണ്ടിഞ്ച് ആണി ചപ്പ് കേസ് ചത്തൊന്നും പോയില്ലല്ലോ സാർ. ഇത പാത്ത് നാ സെത്തിട്ട സാർ. വെളിയിൽ പോയി തേടി കണ്ടുപിടിച്ച് ഇന്ന മരുന്ന് വാങ്ങിട്ട് വാ സാർ. പണം കൊടുങ്ക സാർ. തന്നിരുവാ സാർ. கல்யாணம் முடிஞ்சோன்னு நானும் மைனாவும் இங்கதான் சார் வரப்போறோம். அப்ப கண்டிப்பா கொடுத்துறேன். உள்ளதும் போய். அதே இங்க வந்தே. தயவு செய்து வெளியே போய் என் அட்ரஸ் யாருக்கிட்டே சொல்லிடாத. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், போய் மருந்து வாங்கிட்டு வா. ராமையா போய் பாருங்க. അല്ല, നിങ്ങളൊക്കെ ആരാ? എന്താ വേണ്ടേ? എങ്ങടെയാ? ചോദിച്ചു കേട്ടില്ലേ? തെരിയാതെ നിനക്കിവരെ അറിയോ? തെരിയാതാ? അവക്ക് അറിയില്ലെന്ന് പറഞ്ഞല്ലോ. പിന്നെന്താ തെരിയാതില്ലേ? സാർ എന്നെ പറഞ്ഞു ഇവളെ അടിച്ചാ അവന് കൊളിക്കോ. എന്തെന്നാലും വരുവാ. വാടി, എന്റെ പെർമിഷൻ ഇല്ലാതെ എന്റെ പേഴ്സിനെ കൊണ്ടു ആരാ നിങ്ങളൊക്കെ? ആരാണ് ചോദിച്ചു കേട്ടില്ലേ? തോന്നുന്ന സല്ലേ കാണിക്കുന്നത്? സത്തം പോടക്കൂടാ. ആമാ, இந்த ஏரியாவில் நீ தான் பெரிய புடுங்கியாமல, பல் புடுங்க வரவங்களெல்லாம் குப்பர் பொடுக்கப்பட்டு கிட்டியை பிடிங்க புரியாமல ஏரியாவில் ஒரே டாக்கா இருக்கியா? இது சம்பந்தமாக உன்னை என்கொயரி பண்ண வேண்டியிருக்குது. வா போலாம். என்ன இந்த தீபாவளி அல்லே? ஹாப்பி தீபாவளி. கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி ஆல்சோ. சொன்னா புரிஞ்சுங்க பிளீஸ் சார். ஊரே பாக்கணும் சார். சொன்னா எல்லாம் கத்துட்டோம். அப்பதான் அவனு கேக்கும். அதே போலீசார் வந்தா பெண்ணிலே பிடிச்சோம். சார் பிரச்சனையே போ சார். வயசு பண்ண ரோட்ல குடும்பம் அரசாங்கம் வெளில விட்டு கூட வந்தேன்.
ஆறு மாசம் ஜெயில கஞ்சா கேஸ் உள்ள தூக்கி போடுவேன்றாரு. அப்ப தப்பிச்சு அவன் என்ன சார் பண்ணு சார்? சின்ன வயசுல இருந்து பூ மாதிரி புத்து புத்தி வளர்த்து போல சார். நாய் மாதிரி தர தர இழுத்துட்டு வர்றாரு சார். ஊர்லதான் அவனுக்கு பிடிக்கல, இப்ப உங்களுக்கு பிடிக்க போச்சு. ஆதா கார சின்ன வயசுல இருந்து இவதான் இவதான் அவனுக்கு இவதான் அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தா அன்னைக்கு வேற ஒருத்தன் கட்டி கொடுக்க போனா அதனால தான் சார் கழுத்து போட போனேன். அதனால சார் உள்ள தூக்கி போட்டுக்க அவள் கல்யாணம் இருக்கிறது சார் தப்பிச்சு வந்தேன். அப்படி நல்ல சார் தப்பண்ண என்னதான் பண்ண சொல்லுங்க சார். கொலை பண்ண கொள்ள அடிச்சேன், லவ் பண்ணேன் சார், தப்பா சார்? காசு பலத்துக்குள்ள ஆசைப்பட்டது இல்ல சார், எனக்கு மயில போகுது சார். நீங்க தனியார் போற அதுக்கப்புறம் என்ன, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். சரியா? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இவன்ட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்க சார்? எதுக்கு சார் எம்மா சொல்றீங்க? விடுறல யார் கெஞ்சறா? கெஞ்சலை அடிக்கிற சார். பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி, ஆனா லூஸ் கிடையாது. வரபடி இல்லாதவங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்து குட்டு வந்தனே, அதை வேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? என் 35 வருஷம் சர்வீஸ்ல ஒரு அக்யூஸ்ட போய் சார் கூப்பிட வச்சுட்டாரு, என்ன இப்படி கேவலப்பட்டீங்களா சார்? உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோபத்தை விட எனக்கு அவன் மேல கோபம் ஜாஸ்தி. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவனை உள்ள கூட்டிட்டு போய் திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு ஜெயிலுக்குள்ளேயே முடிச்சு போடுவோம். இப்பதான் அவளால இறங்கி வர்றான், நீங்களும் குறைங்க பிளீஸ் சார். என்ன மைனா மேடம், என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? தம்பி என்ன சொல்றான்? ராமேஷ் சார் சொல்றது கரெக்ட் தான், நாம இன்னும் ஏங்க உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிட்டு சொல்றது கேளு சுருளி சார். சொல்லுங்க தம்பி. இது வரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டோம், கடைசியில் உங்களை நம்புறோம். பெரிய அதிகாரி, நீங்க பாத்து பண்ணுங்க சார். நான் மோசம் எல்லாம் பண்ண மாட்டேன். பொண்ணுக்குள்ள ஒன்னாயிட்ட அப்புறம் அதிகாரி கூப்பிட்டு இருக்க, அடுத்தவங்களுக்கு தாண்டா நான் அதிகாரி. உனக்கு நான் கணக்கு பிடிச்சி தப்பா புரிஞ்சுக்க. இந்த கருமத்தை நேர வர்ற பொழுது தூக்கி தூர போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? என்ன நம்பி வாங்க, எந்திரிங்க. வாமா. கொஞ்சம் போலாமா? பசு வந்துருச்சுப்பா. இந்த வாரம் சார் போயிட்டு பாட்டி. எல்லாருமா புளி ஏறு, இல்ல ஏறுமா, ஏறு ஏறு நடக்கலாம், வாங்கி ஏறு. ஏய் நிறுத்தியா, முதலாளி வரணும்ல. யாரியா உங்க முதலாளி? முதலாளி சீக்கிரம் வாங்க, வண்டிக்கெல்லாம் போதும். முதலாளி கத்தி ஏறுங்க. முதலாளி என்ன ஹலோ, இத பத்தவை டோ பாரு. ஹலோ
இவன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமாடா? நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தோஸ்தே இவர் யாருன்னு இவருக்கே தெரியாதண்டா. கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம். ஓகே வெதர், அவர் கோபப்பட்டார, அது காரணம் இது. வேணு கேளு, அது அக்னி மூலை. கண்டக்டர் இந்த மூலை நிக்கிறாரு, அதுக்கும் காரணம் இருக்கு. வேணு கேளு, அது குபேர மூலை. மூலையே இல்லாம இந்த மூலையில உட்காந்துக்கிறிய, அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னு கேளு. பரதேசிக்கு பத்தாவது ராஸ்க் அபி தீபாவளி சர்பரல் கரகம் முடிச்சு. குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள், கும்பிடு குருசாமியின் வணக்கங்கள். ஐயா தம்பி, வெடிகுண்டு கிடைக்கலையா? ஐயா ஐயா, கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? மூடிட்டு போறிய, மிக்க மகிழ்ச்சி. அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. மாப்பிள இடத்துக்காரன் 7 ரிஷி சொன்னான். நான் கூட்டு வந்த பார்த்து 6 ரிஷியிலிருந்து 7 ரிஷிக்கு வந்துட்டான். அவசரத்துக்கு ஒரு நம்பர் எழுதணும், ஒத்துழைக்க மாட்டேங்கிற சார். உங்களை மாதிரி ஆட்கள் தமிழ்நாடு பின்னாலே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பின்னாடி போய்கிட்டு இருக்கா? 35 என்ன நடக்குது? போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு இங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா. நானும் கணக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. சிஞ்சிக்கா நடுரும்பு கட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு. கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி கோகிலா. காதலோட உன்னை நானும்
இறக்காத கணியில நிறு ஏதடி என்ன ஏத்துக்கிட்டு இஷ்டம் போல தூருவாரடி அடியே. தள்ளி விசத்தை வச்சு கொள்வீங்களா? ஆமாம்ல, அப்படிதான் திட்ட மாட்டாங்க சார். யார் முன்னாடி போவா பின்னாடி போவா நாம முடிவு பண்ண கூடாது சார். பக்க சார், அப்படியே மேல போங்க. நிறைய பேர் இருக்காய், சுட்டு சுட்டு விளையாடலாம். வரட்டா? பழி வாங்குற நேரம் அது. உசருக்கு போராடிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்னடா வித்தியாசம்? பாவண்டா, தூக்கி விட்டுறா, போய் தூக்கு சொல்லி. போடா, தூக்குடா. சார் கை கொடுங்க சார், நம்பி கொடுங்க சார், துரோகம் பண்ண மாட்டேன். Shut up.
சார் உங்களுக்கு ஒன்னும் இல்ல சுருளி ஒண்ணும் இல்ல பணம் வரும் போகும் உசுறு போனா வருமா கண்டக்டர் தம்பி பேச்சு வாக்குல நீ பாட்டுக்கு மீதி சில்லறைய குடுக்காம போயிடாத மாப்பிள்ள இங்க ஏழரை ஆகி போச்சு நமக்கு இப்போதைக்கு ஏழு சீலையும் முடிச்சிருமாப்ள ஆமாப்ள முரளி சார் பஸ் ஏறிட்டீங்களா சார் வர்ற வழியில ஹலோ சொல்லுங்க முரளி சார் ராத்திரிக்குள்ள வந்துருவீங்களா சார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அங்கே இருப்போம் சார் நாலஞ்சு தடவை சூப்பர் போன் பண்ணிட்டார் சார் ஒன்றும் டென்ஷன் ஆகிக்காதீங்க வந்துருவோம் சார் நெத்தில ரத்தம் ஊத்து தொடச்சு மருந்து இருந்து போடுங்க சார் சப்ப மேடம் சார் நம்பணுமா நம்பணும் நானா கட் பண்ணா வர்ற வழியில பஸ் ஒரு சின்ன பள்ளத்துல லேசா ஏறி இறங்கிடுச்சுமா சின்ன பள்ளத்துல ஏறி இறங்கிச்சா நான் சொல்ற கேளுமா நான் சொல்ற கேளு நீ 11 மணி நேரம் டைவர்ஸ் பண்ணிட்ட நான் 8 மணி நேரம் டைவர்ஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் நம்ம டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த ஜட்ஜ் நம்ம செருப்பாலேயே அடிப்பார்ல ராமமூர்த்தியோட தொடர்பை முறிச்சுக்க சொன்னே முறிச்சுட்ட சத்தியமூர்த்தியோட தொடர்பு முடிச்சுக்க சொன்னே அதையும் முடிச்சுட்டேன் ஆனா கிருஷ்ணமூர்த்தி பையன் கூட மட்டும் ஏமா இன்னும் கண்டினியூ பண்ற இத பாடாச்செல்லாம் உன்னை நம்பி தானே நான் வீட்டு விட்டு வெளியே போறேன் மூணு நாள் போயிட்டு நான் திரும்ப இருக்குள்ள 30 பேர் வந்து போறாங்களாம் கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு கபரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா இந்த அழக்கூடாது அழாதடா நீ அழுத நானும் அழுதுறேன்ல புரியுது புரியுது ஒரே அடியா நீ பாட்டு முடியாட்டியும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை குறைச்சுக்கலாம்லம்மா என்ன கதவை தட்டுற சத்தம் ஓ ஆனந்த் வந்துட்டானா இந்த மாதிரி சமயத்துல மிஸ்டர் கால் கொடுத்துட்டு சொல்லுமா சொசைட்டில நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல வி ஷுட் கீப் இட் அப் ஓகேடா சொல்லாம் உடம்பு பத்திரண்டா தங்கம் ஏய் கட் பண்ணாத கட் பண்ணாத கட் பண்ணாத கிடைச்சதா ஓகேடா தங்கம் இது போன சொல்லாம் ஆனந்த் பாத்துக்க என்ன சார் நான் பேசும் சரிதானே வாழ்க்கையில மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன் உங்களை பார்த்தா அந்த மூணு ஐட்டத்தையும் தூக்கிட்டு திரியுற டம்மி பீஸ் மாதிரி தெரியுறீங்க சார் தூக்கி போடுங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க உன் பேர் என்ன சொன்னேன் கவரிமான் ராஜா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது இறங்க சார் இருக்கணும் இருக்கவே கூடாது வாட் இஸ் த மீனிங் சார் 35 தான் மீனிங் கவரிமானோ என்ன செந்தாமர இப்பதானே நீ பேசுன மறுபடி மறுபடி சொன்ன கேளுப்பா மாமாவுக்கு எதுவும் ஆகல ரெண்டு மணி நேரத்துல பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்த உடனே அதான் யாருக்கும் ஒன்னும் ஆகல இல்ல அப்புறம் என்ன சார் வலிக்குதா சார் என்ன சார் நீங்க பாஸ்கர் சார் இவர பாருங்க சார் சார் நீங்களும் போய் சார் நம்ம ஜாலியா இருப்போம் சார் ஆர்வத்துல பரவாயில்ல சொல்லு சார் அவரே ஜாலியா இருக்காரு நீங்க ஏன் சார் உம்மன் இருக்கீங்க நெஞ்சூடி நீ
சிறி எட்டு வை தோல் சாய்ந்து தூங்கு இப்போது நீ மெதுவா பாடு எதையாவது பனி போல் நீங்கும் உன்னை விட்டு போயிடுவானா? போன பரம் என்னமா சொல்லுமா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஒழுங்கா வந்து சேர்ந்துட்டோம். பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து சேர்ந்தாச்சுப்பா. சார் வீட்டில் நீ பொண்டாட்டி பேசுற, நம்ப மாட்டேங்கிறா சார். நீங்க கொஞ்சம் பேசுங்க. நான் பாஸ்கர் பேசுறேன். நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். சார்ட்ட பேசுனியா? இப்ப என்ன நம்புறியா? காப்பாத்தன தம்பியா, இந்த பக்கத்தில் நிக்கிறான். அந்த பொண்ணு பக்கத்துல நிக்குது கழுத.
தம்பிட்டு பேசணுமா? சுருளி செந்தாமரம் கிட்ட பேசணுமா? மா மா என்ன சார் பேச மாட்டேங்கிறாங்க? ஹலோ கழுத அழுகாது கழுத. அவளுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, குழந்தைகள் யாரும் கிடையாதா? ஆண்டவன் ஜோதிச்சிட்டான். யாராவது அக்கான்னு சொன்னாவே கலங்கிடுவா. நீ அம்மான்னு சொல்லிட்டியா, அத அழுதுட்டா. ஏங்க பாரு செந்தாமரம் அழுகிறது நிறுத்து. நாளை காலையில் நான் கோர்ட்டில் கொண்டு பிடிச்சு பண்ணிட்டு நானே ஜாமீன் எடுக்க போறேன். நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துடுறேன். அதுகளுக்கு இனிமேல் யார் மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தானே பாதுகாக்க போறோம். கல்யாணத்தையே நம்ம தான் பண்ணி வைக்க போறோம். கல்வி மத்த விவரத்தில் உன்னை நான் காலையில் கூப்பிட வருவல்ல, அப்ப சொல்றேன். காலையில் வரமா? கூடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உடனே அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ரம்யா நீ கிளம்புங்க சார். அவனை நான் ரிமாண்ட் பண்ணிட்டு மைனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் சார். ரம்யா முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, போய் உங்க மிஸ்ஸை பாருங்க. இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல, கிளம்புங்க. சரிங்க சார். என் பைக் எடுத்துக்கோங்க, பத்திரமா வீடு போய் சேருங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. ஏர் சுருளி சார் பார்த்து பத்திரமா போங்க சார். சுருளை விட்டுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. வா சுருளி. அதான் காலைல வந்துட போறேன்ல, எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. சொல்லுங்க சார், நான் சுருளி நல்ல நாள் விட்டேடா, நீ நல்லா இருப்பியாடா, உனக்கு இருக்குடா. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் இருக்க. சுருளி சார் என்ன சார் எல்லாரும் அடிக்கிறாங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. முரளி கேக்குதா? இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன சார் சத்தம் விடிஞ்சா இவளுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம், ஒரு ராத்திரி மட்டும் தங்கிப்பா.
தல தீபாவளிக்கு என்ன ஊருக்கு அனுப்பிட்டு இவளோட ஓணம் கொண்டாட போறீங்களா? என்ன பேசுற நீ? ஐயோ சார், என்னால உங்களுக்குள்ள இருக்கு சார் பிரச்சனை. இப்ப நான் போறேன், விடியற வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிருவேன். அப்புறம் ஜூர்லி வந்து என்ன கூட்டி போயிரும். வரேங்கா. சார் ரொம்ப நல்லவரு, அவரை போய் தப்பா நினைக்காதீங்கக்கா. வரேன் சார். மைனா, எங்க போற நீ? இந்த ராத்திரி எங்க போற நீ? உள்ள போ, உள்ள போன்றல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல புரக்கிட்டு இருந்தவளுக்கெல்லாம் இந்த பெட்ரூம்ல அடம் கேக்குதா? என்னைக்கு தாண்டி நீ புரிஞ்சுக்க போற? புரிஞ்சுக்கணுமா? ரெண்டு பேரையும் உள்ள அமிச்சுட்டு விளக்கு பிடிக்க சொல்றியாரா? பொம்பளையாடி நீ, பொறுக்கி மாதிரி பேசுற. இனிமேல என் மூஞ்சிலே முழிக்காத, போயிடு. கண்ணு முன்னாடி என் மேல கை வச்சுட்டல்ல. இனிமேல் இந்த வீட்டுல இருக்கணும் மரியாதை. நான் போறேன், நான் போறேன். போடி, எங்க போ? ஏக்கா சார், ஏதோ ஆத்திரம். ரெண்டு பேரும் போங்க, போய் சந்தோஷமா இருங்க. நான் எங்கேயாச்சும் போய் சாப்பிடுறேன். திரும்ப வந்துடாத, எங்க போய் சேர்த்து தொல போ. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏக்கா, ஐயோ சார், போய் கூப்பிடுங்க சார் அவங்கள. மைனா, உனக்கு இது புதுசு, எனக்கெல்லாம் அது பழகி போச்சு. போய் ரெஸ்ட் எடு. ஐயோ, போய் கூட்டிட்டு வாங்க. சொல்றேன்ல, காலைல கிளம்பி ரெடியா இரு, நான் சுருளி அழைச்சிட்டு வரேன். போ, சொல்றேன்ல, உள்ள போ மைனா. சார், நான் சாத்தியா பேசுறேன். சொல்லுங்க சாத்தியா. டூட்டி முடிச்சிட்டு கிளம்பலான்னு இருந்தேன், பாஸ்கர் சார் வந்துட்டாரு. யோ, இந்த நேரத்துல அவர் எதுக்கு அங்க வந்திருக்காரு? தெரியல சார் என்னன்னு. யோ, அவர் தலை தீபாவளியாதமா வீட்டுல இருக்காம ஜெயிலுக்கு இதுக்கு வந்திருக்காரு? வரும்போதே ஒரு மாதிரி மூட விட்ட தான் சார் இருந்தாரு. சரி, நான் காலையில வந்துடுறேன், வந்தவொடனே பேசிக்கலாம். வெளியில போன புருஷன் எப்ப வீட்டுக்கு திரும்புவோம், அவங்க கூட நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கலாம் இது பாத்துட்டு இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தல தீபாவளி, நீங்க கூடவே இருந்திருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா, நீங்க அவங்க கூட்டிட்டு போலனா கூட அவங்க தனியா அவங்க அம்மா வீட்டு போனாங்களா? சார், கோபம் இருக்கிற இடத்துல சார் குணம் இருக்கும். நீங்க முத வேலையா உங்க மாமியார் வீட்டுக்கு போங்க, போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துற வேலையை பாருங்க. இல்ல ராமையா, சுருளிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. சார், இவனை நான் கோர்ட்டு கூட்டு போறது, ரிமாண்ட் பண்றது, ஜாமீன்ல எடுக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு புறப்பட்டு போங்க சார். சார், லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். பாரு தம்பி, சொன்னதை கேட்டீங்கல்ல, லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். சார், ஆட்டோ வந்துருச்சு. ரொம்ப நல்லதுப்பா. சார் வாங்க, அப்படி போற வழியில உங்களை நாங்க பஸ்ஸாண்ட் இறக்கிட்டு போறோம். நீங்க மாமியார் வீட்டுக்கு போங்க, நாங்க கோர்ட்டுக்கு போறோம். சார் வாங்க, சார் வாங்க சார். சிரிக்கிறாரா சார்? ஹலோ, பெரியகுளம் சப்ஜெயில். சார், பாஸ்கர் இருக்காருங்களா? சார், நீங்க? நான் ஒரு வீட்டுக்கு ஏத்து வீட்டுல இருக்கேன், அவர் கொஞ்சம் பேசணுமே சார். அவர் இப்பதான் கோர்ட்டு கிளம்பினாரு சார். அவர் செல் நம்பர் தரீங்களா? என்ன அவரும் போய் பாக்குறாரு பாருங்க. உங்க மனசுக்கெல்லாம் ஒண்ணு ஆவா சார். பாஸ்கர் சார்!
சார் எங்க இருக்கீங்க நீங்க காலையில உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் காலையில உங்க மச்சான்லாம் வந்து டேய் எங்கற அம்போட்டோ நீங்க சந்தோஷமா இருக்க என் தங்கச்சி சாகணுமா சீர் தூங்க தூங்க தலையை பிடிக்க வாங்க.